தமிழ்நாட்டில் ஏடிஎம் மையங்களை குறிவைத்து தொடர் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. கடந்த ஜூன் மாதம் சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் எஸ்பிஐ வங்கியின் 19 ஏடிஎம் மையங்களில் சுமார் 50 லட்சம் ரூபாய் நூதன முறையில் கொள்ளையடிக்கப்பட்டன. அதே நேரத்தில் ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்தும் கடத்தியும் வெடிவைத்து தகர்த்தும் கைவரிசை காட்டி வருகின்றனர். அந்த வரிசையில் அரக்கோணத்தில் ஆக்சிஸ் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள பெருங்குளத்தூர் பிரதான சாலையில் இருக்கும் ஏடிஎம் மையத்துக்குள் நள்ளிரவு 12 மணி அளவில் கொள்ளையர்கள் 3 பேர் நுழைந்துள்ளனர். அவர்கள் கேஸ் வெல்டிங் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வைக்கப்பட்டு இருந்த அறையை உடைத்து உள்ளே இருந்த சுமார் 4 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு தப்பிவிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபா சந்திரன் நேரில் வந்து விசாரணை நடத்தினார். வி ஆர் ஆன் இன்வெஸ்டிகேட்டிங் த கேஸ். இப்போ 2 இன்ஸ்பெக்டர் தலைமையில் வந்துட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வி வில் டிடெக்ட் த கேஸ் ஓம் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். வி ஹவ் சம் க்ளூஸ் ரிகார்டிங் தட் சிமிலர் இன்சிடென்ட்ஸ் வந்து பக்கத்தில் இல்லை, பட் ஆனால் சம் அதர் இன்சிடென்ட்ஸ் ஆல்சோ வி ஆர் கெட்டிங் சம் க்ளூஸ் ஃப்ரம் தட். ஸோ வி வில் டிடெக்ட் த கேஸ். கொள்ளை நடந்த ஆக்சிஸ் வங்கி ஏடிஎம் மையத்தில் சிசிடிவி பொருத்தப்படவில்லை, காவலாளியும் கிடையாது. வங்கிகளின் அலட்சியமே கொள்ளைக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிடிடி கேமரா அதுலேயுமே வேலை செய்யலை. உதாரணம் காவலாளி யாருமே நியமிக்கிறதில்ல. எல்லா ஏடிஎம்களும் நகரத்தில் இருந்தாலும் சரி வில்லேஜில் இருந்தாலும் சரி ஏடிஎம்களும் மிக மோசமாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் பைபாஸ் சாலையில் பெருங்கலத்தூர்கிடத்தில் தனியார் காலேஜ் இருக்கிற இடத்துல ஒரு ஏடிஎம் உடைத்து 3.5 லட்சம் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதோட யார் மக்களுடைய பணம்? இந்த மக்களது பணத்தை வந்து அதிகாரிகளுக்கு கேட்டால் யாருமே எந்த விதமான சரியான பதிலை சொல்கிறதுக்கு இல்லை. இதை மக்கள் பணத்தை வந்து நம்ம பாதுகாக்கிற அரசு தான் பாதுகாக்கணும். ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்கும் முன்பே அதில் பதிக்கப்பட்டு இருந்த கேமராவில் கொள்ளையர்கள் கருப்பு நிற ஸ்ப்ரே அடித்து உள்ளனர். தங்களை அடையாளம் காணாமல் இருக்க இப்படி செய்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம் திருப்பூர் அருகே ஏடிஎம் இயந்திரத்தை கயிறு கட்டி இழுத்து லாரியில் கடத்தி சென்ற ஹரியானா மாநில கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தனர். அந்த கும்பலைச் சேர்ந்தவர்களே அரக்கோணத்திலும் கைவரிசை காட்டியிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஹரியானா, பீகார், ராஜஸ்தான் மாநில கொள்ளையர்களே தமிழகத்தில் அரங்கேறும் ஏடிஎம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்களின் பின்னணியாக உள்ளனர். அவர்களின் அட்டகாசத்துக்கு முடிவு கட்ட வடமாநில காவல்துறையுடன் இணைந்து தமிழக காவல்துறை உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், வங்கிகளும் ஏடிஎம் மையங்கள் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சன் செய்திகளுக்காக ராமசெல்வராஜ் மற்றும் கார்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.